கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மற்றும் ஒரு புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். இந்த வருடத்தின் மூன்றாவது மாதத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எபிரேயர் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே நீங்கள் இந்த மாதத்திலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே புதிய துவக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுவார். நீங்கள் விசுவாசத்தினாலே சகலத்தையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆகவே ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் பிழைக்க விரும்புகிறார். இந்த விசுவாசத்திலே உங்கள் வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிறது. உங்கள் வாழ்க்கையிலே விசுவாச பரீட்சைகள் உண்டாகிறது. பிசாசானவனும் உங்கள் விசுவாசத்தை சோதித்து பார்க்க விரும்புகிறான். ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து இவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து நீங்கள் பிழைக்க முடியும் என்பதை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே, சோதனை காலத்தில் நாம் விசுவாசத்திலே உறுதியாக நிற்க வேண்டும். மார்க்கின் சுவிசேஷம் 4:37-40 நாம் வாசிக்கும் போது, சீசர்களும் இயேசுவும் படவிலே கடந்து செல்கிறார்கள். பலத்த சுழல் காற்று வீசி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஆண்டவராகிய இயேசு அங்கே தலை சாய்த்து அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். சீசர்கள் அங்கே போய், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். ஆண்டவர் இயேசு எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அவர் அதற்றி அமைதலாயிரு என்று சொன்னார். உடனே காற்று நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஆனால் ஆண்டவர் சீசர்களை பார்த்து கேட்டார், ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சோதனை காலத்தில் விசுவாசம் நமக்குள் இல்லாததை போல பிசாசானவன் ஏற்படுத்தி விடுகிறான். ஆனால் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். சோதனை காலத்திலும் ஏசாயா 43:2 நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் அதை மறந்து விடாமல் நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் இருங்கள். எப்படி ஆண்டவர் அந்த படவு அமிழத்தக்கதாக இருந்த சூழ்நிலையிலும் எழுந்து நின்று எழும்பி வந்த காற்றையும் அலைகளையும் அமர்த்தினார், அது அமைதலாய் உண்டாயிற்று. அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பிழைக்கும்படி, அவர்கள் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் சீசர்களுக்கு அற்புதம் செய்தது போல உங்கள் வாழ்க்கையில் இந்த சோதனைகள் உங்களை மோதி அழிக்கிற பெருவெள்ளம் போல இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எபிரேயர் 3:14 நாம் வாசிக்கும் போது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருப்போமாகில் நாம் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆகவே சோதனை காலத்தில் நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது நாம் மடிந்து போக மாட்டோம், நாம் வீழ்ந்து போக மாட்டோம், நாம் வாழ்ந்திருப்போம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களை, சோதனை காலங்களுக்கு பின்பு விசுவாசத்தின் பரீட்சை போராட்டம், ஒரு சின்ன போராட்டங்கள் நமக்கு வருகிறது. விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு வரும்போது நாம் இன்னும் சோதிக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். வேதம் அழகாய் சொல்கிறது, 1 பேதுரு 1:7, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே பரிசோதிக்கப்படுகிறது. அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாயிருக்கிற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறது. அங்கே நமக்கு நம்மை கொண்டு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாகிறது என்று வேதம் அழகாய் சொல்கிறது. ஆகவே இந்த விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு அனுமதிக்கப்படும் போது நாம் பொறுமையை கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த பொறுமையை நாம் கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளை இன்னும் வாழ வைக்கிறார், இன்னும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், இன்னும் நம்மளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய
விரும்புகிறார். ஆகவே நீங்கள் அழிந்து போகவே மாட்டீர்கள், நீங்கள் மடிந்து போகவே மாட்டீர்கள். விசுவாசத்தை நீங்கள் விசுவாச பரீட்சையிலே ஜெயம் பெறும்போது ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இந்த விசுவாச பரீட்சை நமக்கு வருகிறது. அடுத்ததாக பிசாசானவன், எதிராளியாகிய பிசாசானவன் நம்மளை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி, விசுவாசத்தை இழந்து போகும்படி அவன் நமக்கு எதிராக வருகிறான். வேதம் அழகாய் சொல்கிறது, 1 பேதுரு 5:8 எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆனால் வேதம் சொல்கிறது 9 வசனத்தில் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பிசாசானவனும் விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி அவன் உங்களுக்கு எதிராக வரலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிசாசானவன் ஒரு வழியாய் வந்தவன் ஓடி போவான் என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். நீங்கள் பிழைப்பீர்கள், பிசாசு உங்களை தொட முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல் பிசாசானவன் உங்களை அணுகவே முடியாது. தேவன் உங்களை கண்ணின் மணியை போல காத்தருளுகிறவராயிருக்கிறார். ஆகவே விசுவாசத்தினால் நீங்கள் பிழைப்பீர்கள். இதற்கு முன் உதாரணமாக ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்க முடியும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ரோமருக்கு எழுதின நிருபம் 4:18-21 நாம் வாசிக்கும் போது, நம்புகிறதற்கு அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஆபிரகாமுக்கு நாம் இப்போது கேட்டமே, சோதனையின் காலம் வந்தது, விசுவாசத்தின் பரீட்சை வந்தது, பிசாசினாலே, எதிராளியாகிய பிசாசினாலே போராட்டம் வந்தது. இந்த மூன்றையும் ஜெயித்த ஆபிரகாம், வேதம் அழகாய் சொல்கிறது அல்லவா, ரோமர் 4:18 தான் தகப்பனாவதற்கு நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவர் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை என்று வேதம் அழகாய் சொல்கிறது. ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். 100 வயதான அந்த ஆபிரகாமிற்கு வாக்குத்தத்தமுள்ள ஈசாக்கை தேவன் கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் அறிகிறோம். முழு நிச்சயமாய் நம்பி நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவரானார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதே வீண் என்று சொல்கின்ற இந்த மக்கள் மத்தியில், நீங்கள் ஏன் வாழ்கிற, நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்கிற இந்த மக்கள் மத்தியிலே நீங்கள் பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் விசுவாசத்தினால் நீங்கள் பிழைப்பீர்கள். எதை குறித்து உங்களை ஏளனமாய் பேசுகிறார்களோ, எதை வைத்து உங்களை அற்பமாய் என்கிறார்களோ, நீங்கள் விசுவாசத்தினால் அதன் மூலம் ஜெயம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். ஆபிரகாமுக்கு சரீரம் செத்து போன போதிலும், சாராளுடைய கற்பம் செத்து போன போதிலும் ஆண்டவர் அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தார். ஈசாக்கை கொடுத்து அவர்களை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல திரளான பிள்ளைகளுக்கு தகப்பனாக ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர். நீங்கள் பிழைப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் தோல்விகளும் அவமானங்களும் நிந்தனைகளும் நிறைந்திருப்பதினால் நான் ஏன் வாழ்கிறேன் என்று தோன்றுகிறதா உங்களுக்கு? உங்களுக்குத்தான் இந்த செய்தி. ஆபிரகாமை 100வது வயதிலே அவரை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் கர்த்தரை முழு நிச்சயமாய் நம்பினதினாலே, நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நம்பினதினாலே ஆபிரகாமிற்கு ஆண்டவர் புது ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒரு மகனை கொடுத்து அவருடைய வாழ்க்கைக்குரிய ஒரு பெரிய அர்த்தத்தை, ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்றினார்.
ஆபிரகாம் வாழ்ந்ததற்கு ஒரு பெரிய அர்த்தம் இருந்ததை போல நீங்கள் விசுவாசத்தினால் ஆசீர்வதிக்கப்படும் போது உங்கள் வாழ்க்கைக்குரிய அர்த்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உங்களுக்கல்ல, உங்களை எதிர்த்து பேசினவர்களுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை சாட்சியாக மாறும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விசுவாசத்திலே தொடர்ந்து நிலைத்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் வேளை நிலைத்திருக்கும் போது நீங்கள் கேட்கிற ஜபங்களுக்கும் பதில் கிடைக்கும் என்றும் வேதம் அழகாய் சொல்கிறது. மார்க்கின் சுவிசேஷம் 11:22-24 நாம் வாசிக்கும் போது, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொன்னார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் நீங்கள் விசுவாசித்தபடியே ஆகும், நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்கிறார். 24 அதோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது எதை நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள், எதை நீங்கள் சொல்கிறீர்களோ அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர், நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தில் நீங்கள் அசதியாயிராதிருங்கள், நீங்கள் பின்வாங்காமல் இருங்கள். அநேகருடைய வாழ்க்கையில் அசதியும் பின்வாங்குகிற நிலைமையும் தான் விசுவாசத்தினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாத நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஆண்டவரை காரணம் சொல்கிறார்கள், ஏன் நான் விசுவாசித்தேன், எனக்கு என்று ஒன்றும் பலனில்லையே என்று சொல்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தினாலே அசதியாயிராமல் இருப்பீர்களானால், பின்வாங்காமல் இருப்பீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் தருவார். நீங்கள் சுகித்திருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் வாழ்வதனுடைய நோக்கம் நிறைவேற்றப்படும். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக வேதத்திலே சில வசனங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். எபிரேயர் 6:11 சொல்கிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசிர்வாதத்தை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்திலே நாம் வளரும் போது கொஞ்ச காலம் நமக்கு சந்தோஷம் இருக்கும். நாம் முன்பு சொன்னது போல சோதனை காலமோ பரீட்சையோ வரும்போது, பிசாசினால் உபத்திரவம் வரும்போது நாம் பின்வாங்கி போகக்கூடாது என்று சொல்லி லூக்கா சுவிசேஷம் 8:13 சொல்கிறது, நாம் பின்வாங்காமல் அசதியாயிராமல் இருப்போமானால் நாம் விசுவாசத்தினாலே பிழைப்போம். பாருங்கள், வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 9:20 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 பெரும்பாடு இருந்தபோது அந்த ஸ்திரீ ஆண்டவர் இயேசுவை முன்னதாக தேடவில்லை, ஆனால் ஆண்டவரை அவள் அறிந்த பின்பு, விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அந்த ஸ்திரீ பின்வாங்காமல் அசதியாயிராமல் உடனே அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, பெருங்கூட்டம் நிறைந்த இயேசுவை சுற்றிலும் ஒரு பெருங்கூட்டம் இருந்தது, ஆனால் அந்த நடுவிலே அந்த கஷ்டத்தின் மத்தியிலே அவர்களுக்கு ஊடாக கடந்து சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் சுகமாவேன் என்று விசுவாசித்ததினாலே அவர்கள் அசதியாயிராமல், அந்த ஸ்திரீ பின்வாங்காமல் ஓடி போய் அந்த கஷ்டத்தின் மத்தியிலே, அந்த நெருக்கத்தின் மத்தியிலே மறைந்து போய் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டபோது கர்த்தருடைய சரீரத்திலிருந்து அந்த வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த ஸ்திரீயை சுகமாக்கினது என்று பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 15:25-28 நாம் வாசிக்கும் போது, கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக அவளுடைய அவஸ்தை நீங்கும்படி இயேசுவை தேடி வருகிறாள். ஆண்டவரோ அவளுக்கு பதில் சொல்லவில்லை. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல என்று சொன்னார். ஆனாலும் அந்த ஸ்திரீ பின்வாங்கவில்லை.
அசதியாய் இருக்கவில்லை. ஆண்டவரே உண்மைதான், ஆனாலும் அந்த பிள்ளைகள் அது சிந்தினதை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றதுமே உடனே ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அந்த சனமே அந்த கானான ஸ்திரீயினுடைய மகள் சுகமடைந்ததை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என அன்பான தேவ பிள்ளைகளே, எங்கள் விசுவாசத்திலே பின்வாங்காமல் இருங்கள், விசுவாசத்திலே அசதியாயிராமல் இருங்கள். இன்னொரு ஒரு சாட்சியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மார்க்கின் சுவிசேஷம் 5:23 ஜெபாலய தலைவனாகிய யவீரு தன்னுடைய குமாரத்தை மரண அவஸ்தையாயிருந்தாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி இயேசுவை தேடி வருகிறார். அந்த இடத்திலே இயேசுவும் இந்த யவீருவின் மகளை குணமாக்க கடந்து செல்கிறார். போகும் வழியிலேயே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் உண்டாக்குகிறார். நேரம் தாமதமானது, அதற்கு பின்பு அவர் அந்த ஸ்திரீயை சுகமாக்கி பின்பு யவீருவின் மகளை தேடி போய் கொண்டிருக்கும் போதே அங்கே யவீருவின் வேலைக்காரன் ஓடி வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த இடத்திலே மார்க்கின் சுவிசேஷம் 5:36 பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். யவீருவை பார்த்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒரு பெரிய துக்க செய்தி, ஒரு பெரிய மரண செய்தியை கேட்ட போதும் ஆண்டவர் யவீருவுக்கு சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி தன்னோடு நெருங்கின சீசனாகிய யோ பேதுருவையும் யோவானையும் அழைத்து யவீரின் வீட்டுக்குள் சென்று கதவை அடைத்து அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் வாழ்வீர்கள், பிழைப்பீர்கள், சுகமடைவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு மிகவும் நேசித்த குடும்பம் லாசருவின் குடும்பம். அங்கே ஆண்டவர் ஊழியத்திலே பிரித்தானியா விட்டு வெளி பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய வேதவசனம் சொல்கிறபடி லாசுரு மரித்து போனார். 4 பின்பு ஆண்டவர் பெத்தானியாவுக்கு வரும்போது மார்த்தாலும் மரியாளும் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருப்பீரானால் லாசுரு உயிரோடு இருந்திருப்பான், ஆனால் அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டோமே என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்கிறார். அவர்களோ விசுவாசத்திலே உறுதியாய்தான் இருந்தார்கள். ஆனால் அவருடைய நோக்கம் ஆண்டவர் மறுமையிலே லாசுருவை காண செய்வார் என்று நம்பினார்கள். ஆனால் ஆண்டவரோ இப்பொழுதே லாசுரு உயிரோடே வருவான் என்று சொல்கிறார். அங்கே மரியாளுக்கு சொல்கிறார் இயேசு, யோவான் 11:40 இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி மீண்டும் ஆணைத்தரமான அந்த வார்த்தையை சொல்கிறார். 43 ஆண்டவர் அந்த கல்லறைக்கு முன்பாக நின்று, லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது உரத்த சத்தமாய் கூப்பிட்ட போது 44 மரித்து போயின லாசுரு உயிரோடு எழும்பி வந்தான். இதே ஆண்டவர், இதே இயேசு உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில மரித்து போனதை மீண்டும் உயிரோடு எழுப்புகிற தேவன், மரித்து போன வேலை, மரித்து போன உங்களுடைய பலன், மரித்து போன உங்கள் வாழ்க்கையின் மற்ற காரியங்களை மீண்டும் உயிரோடு எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து இருக்கிறபடியினால், கர்த்தர் மேலே அன்பாய் இருக்கிறபடியினால் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் இந்த பூமியிலே மடிந்து போவதில்லை. ஆண்டவர் உங்களை இந்த பூமியிலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் வைக்கப் போகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் சுகித்திருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் சுகமாவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபமனோமா அன்பு தகப்பனே, என் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அப்பா, இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே சோதனை காலங்களும் பரீட்சையின் காலங்களும் பிசாசினால் உண்டான உபத்திரவங்களும் வரும்போது அப்பா, நாங்கள் கேட்ட தேவ செய்தியின்படி விசுவாசத்திலே உறுதியாயிருக்கும் போது ஆண்டவரே நாங்கள் பிழைப்போம் என்று சொன்னீரே. சீசர்களோடு இருந்த அந்த படவு அமிழ்ந்து போகும்போது என் ஆண்டவர் எழுந்து நின்று அமைதலாயிரு என்று சொன்னபோது ஆண்டவர் அங்கே அவர்கள் பிழைக்கும்படியாக, அவர்கள் வாழ்ந்திருக்கும்படியான அற்புதம் செய்த தேவனாக நீர் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, ஆபிரகாம் அப்பா சரீரம் செத்து போனது, நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் உம்மை நீர் சொன்ன வார்த்தையை நம்பிக்கையோட விசுவாசித்ததுனால ஆபிரகாமுக்கு 100வது வயதிலே வாக்குத்தத்தம் உள்ள மகனை கொடுத்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நிறைவேற்றினீரே. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தகப்பனானதுனாலே இன்றும் ஆபிரகாமை குறித்து எல்லோரும் பெருமைப்படக்கூடிய சாட்சியாக கனத்திலும் மகிமையிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் வைத்திருக்கிறீரே. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சோதிக்கப்பட்ட பின்பு வாக்குத்தத்தம் உள்ள ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி இன்றைக்கு என்னுடைய இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், விசுவாசத்தினாலே அப்பா தைரியமாயிருக்கிற பிள்ளைகள், உறுதியாயிருக்கிற பிள்ளைகளை இந்த மாத வாக்குத்தத்தின்படி நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் சுகித்திருப்பீர்கள், நீங்கள் சாட்சியாயிருப்பீர்கள், உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும், நீங்கள் சுகமடைவீர்கள் என்று நீர் வாக்கு பண்ணினதற்காக ஸ்தோத்திரம் பா. நாங்கள் கேட்ட சாட்சியின்படி ஆண்டவரே, பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கும் ஆண்டவரே, கானானிய ஸ்திரீக்கும் எவிருவுக்கும் ஆண்டவர் அமேன், அவர்கள் பின்வாங்காமல் அப்ப அவர்கள் ஆண்டவரே சோதரிக்கிறோம் அசதியாயிராமல் இருந்ததினாலே அவர்கள் பிள்ளைகள் பிழைத்தார்கள் ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. இந்த மாத வாக்குத்தத்தின்படி நாங்கள் இன்னும் விசுவாசத்துல உறுதியா இருக்கிறோம் பா, இன்னும் நாங்கள் பின்வாங்காம இருக்கிறோம், இன்னும் நாங்கள் அசதியா இல்லாம இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கப்பா, இழந்து போன வேலையை தாங்கப்பா, இழந்து போன சந்தோஷத்தை தாங்கப்பா, இழந்து போன நிம்மதியை தாங்கப்பா ஆண்டவரே. அவர்கள் ஜெயிக்கிறவர்களாக, விசுவாசத்தினாலே ஜெயம் பெறுகிறவர்களாக காணப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தின் மத்தியிலே அவர்கள் மரித்து போனார்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் லாசருவை உயிரோடு எழுப்பினது போல உடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும்படி ஆண்டவர்கள் பிழைக்க செய்ய போகிறீர், ஆசீர்வதிக்க போகிறேன். ஓ, விழுந்து போன கல்லை தலைக்கு மூளை கல்லாக்க போகிறேன் என்று நாங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவங்க வாழ்க்கையில மீண்டும் சுக வாழ்வு துளிர்க்கட்டும், விசுவாசத்திலே அவர்கள் இன்னும் வேரூன்றி இருப்பார்களாக, இன்னும் உறுதியாய் இருப்பார்களாக. ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு, நான் பிழைப்பேன், விசுவாசத்தினால் நான் பிழைப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரு. நிச்சயமா இந்த உலகத்திலே நான் சாட்சியாக இருப்பேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைக்காக நான் காணப்படுவேன் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களே, பலவீனத்தோடு இருக்கிறவர்களே, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்ற வார்த்தையின்படி ரட்சிப்பு உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் வாழ்த்துகிறேன். இயேசு பாதுகாக்கிறார். ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து மதுரை பட்டணத்திலிருந்து சுவிசேஷ ஊழியத்தை எல்லா இடங்களிலும் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். தொடர்ந்து உங்களுடைய ஜெப தேவைக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து அழியுங்கள். கர்த்தர் அதன் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.